ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய சொந்தக்காரங்க இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன கேள்வி கேட்போம்? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தி டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டன்ஸ் நம்ம கேட்கறதே இல்லை. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹெல்தி? அண்ட் நம்மளுடைய லைஃப்ல கூட அந்த ஃபிலாசபி நம்ம ஃபாலோவே பண்றதில்ல. இன்ஃபேக்ட் டெய்லி நம்ம நமக்கிட்டே இந்த ரெண்டு கேள்விகள் வந்து கேட்கறது இல்லை. எம் ஐ ஹாப்பி? எம் ஐ ஹெல்தி? நம்மளோட லைஃப் ஒரு ரேட் ரேஸ், ஒரு ஓட்டம் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம நம்மளே மறந்துடுறோம். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள பாத்துக்கணும். That is the most important thing. Self-care is very, very important. Because கடைசி வரைக்கும் இந்த ஜேர்னி ஆஃப் லைஃப்ல நம்ம கூட நம்ம தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரியலைஸ் பண்றோம் நமக்கு நல்லது. ஸோ நாளிலேருந்து ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பிக்குங்க. எழுந்திரிச்சு உடனே ரெண்டு கேள்விகள் உங்ககிட்ட கேளுங்க. Am I healthy? Am I happy? ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கு, வழியில ஒரு பெரிய இஷ்யூவே இருக்கு. பட் இது பத்தி வெளிப்படையா யாருமே பேசறதில்லை. பிகாஸ் டூ திங்ஸ் நான் நினைச்சேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி anxiety, ஸ்ட்ரெஸ், அன்சர்டனிட்டியோட டீல் பண்ணாங்க. பிகாஸ் அன்சர்டனிட்டி எவ்ரிவேர். பட் ஒன், இதர் அதை வந்து உள்ளே வைக்கிறாங்க, யாரு கூட ஷேர் பண்றதில்ல. அண்ட் அது உள்ளே வச்சதுனால இட் ஜஸ்ட் கீப்ஸ் மவுண்டிங் அண்ட் இட் கெட்ஸ் வர்ஸ். இல்ல வெளியில ஒருத்தர் கூட ஷேர் பண்ணா அது வந்து அவங்களுக்கு அடிக்கடி கேட்கிற ரெஸ்பான்ஸ் வந்து பி பாசிட்டிவ் அண்ட் தட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த் இஸ் அன் இஷ்யூ டுடே. ஸோ ஹேவிங் யூனோ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட், டேக்கிங் கேர் ஆஃப் யோர் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி நீட் டு ஸ்ப்ரெட். தேர் சம்படி தட் தே ஷுட் பி ஏபிள் டு டாக் டு, அண்ட் வி ஆர் ஆல் கோயிங் த்ரூ த சேம் திங். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இஸ் ஃபார் த யூத். ஏன்னா யூத் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அண்ட் இப்போ அதிகமாக நான் வெளியில பார்க்குற ஒரு விஷயம் வந்து, இன்னைக்கு நம்மளோட யூத் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பட் அட் த சேம் டைம் இஃப் தேர் லேக்கிங் சம்திங் இஸ் த ரைட் கிளாரிட்டி அண்ட் த பேலன்ஸ். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது பயங்கர கான்ஃபிடென்ஸோட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு சின்ன செட் பேக், ஒரு சின்ன அன்சர்டன் மூமெண்ட் வரும்போது தே கோ இன்டு டிப்ரெஷன் ஆர் தே கோ இன்டு திஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ முதல்ல தெளிவான சிந்தனை ரொம்ப முக்கியம், கிளாரிட்டி. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அதுல ஒரு தெளிவான சிந்தனை இருந்துச்சுன்னா பெரிய விஷயம் பண்ணும்போது கூட அது சிந்தனை இருக்கும். அதனால ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு செட் பேக் வரும்போது அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிந்தனை ரொம்ப முக்கியம். ஸோ நமக்குள்ள ஒரு விஷயம் எதுக்காக பண்றோம், முதல்ல அதை இது நமக்காக பண்றோமா, இல்ல அம்மா அப்பா சொன்னதுனால பண்றோமா, இல்ல நண்பர்களுக்காக பண்றோமா, இல்ல சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக பண்றோமா, இந்த ஒரு சிந்தனை இருக்கணும். எதுக்காக ஒரு விஷயம் பண்றோம், அது தெளிவான சிந்தனை இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும்போது, ஏன்னா எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெளியில போராட்டங்கள் இருக்கலாம், நமக்குள்ள போராட்டம் இருக்கக்கூடாது, நமக்குள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கணும்.